Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேபிக்கான ஒரு ரைடர், அதாவது ஸ்விங் கார் ஆர் மேஜிக் கார். ஸோ அந்த கார் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் யார் இந்த குட்டி புதுசாக இருக்கார் வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன்லன்னு பார்க்குறீங்களா? ஸோ இவர் வந்து என் ஃப்ரெண்டோட சன். அண்ட் அவங்க வந்து யூடியூப்பில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஷீ இஸ் தாரா அண்ட் ரோஹித். ஸோ அந்த பர்பஸ்னால தான் இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஸ்விங் கார். நான் வந்து இதை வந்து நியர்பை இருக்க ஒரு கிட்ஸ் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். பட் இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷாப்பை விட ஆன்லைனில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே இருக்குது. ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காரோட ஃப்ரண்ட் வியூ இது தான். ஒரு க்யூட்டான டால் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பேர்டோட டால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஃபுட் ஸ்பேஸ், குழந்தைங்க வந்து கால் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஃபுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேக் சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் ரெண்டு கிட்ஸ் அளவுக்கு உட்கார்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான பேக் இது. பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டி. ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 kgs வரைக்குமே வெயிட் வந்து இது பேர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஏன் இந்த மாடல் சூஸ் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா இதோட பேக் ரெஸ்ட். ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும் போது செக் பண்ணி பாருங்கள். ஸோ சில மாடல், அதாவது நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு. ஸோ இதனால் வந்து குழந்தைங்க வந்து பின்னாடி அப்படி சாஞ்சு உட்காடுறாங்க அந்த மாதிரி டைமில் என்னாங்கன்னா அவங்க கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஷாப்லையுமே வந்து இந்த மாடல் இருந்துச்சு, ஆனாலும் நான் இதை வேண்டாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணதுக்கு ரீசன் என்ன, ஐ மீன் இது வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேக் ரெஸ்ட் இல்லாத ஒரே ரீசன் மட்டும்தான். மற்றபடி வந்து இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த மாடல் அவாய்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் இதோட ஸ்டியரிங், இதோட ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு போல்டான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஆஸ் யூஷுவல் எல்லா டாய்ஸ்லேயும் வரா மாதிரி ஒரு மியூசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்இடி லைட்ஸோட மியூசிக்கும் வந்து ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது சீட் பெல்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இதை வந்து நம்ம குழந்தைங்களை உட்கார வச்சு ட்ராக் பண்ணிட்டு போகிறதுக்கு, ஐ மீன் இழுத்துட்டு போகிறதுக்காக அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ உட்கார வச்சுட்டு அவங்க குட்டி பாப்பாவாக இருந்தாங்கன்னா இழுத்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இங்கே வீட்டு குட்டி அடிக்கடி எப்போவுமே சோம்பேறித்தனமாக இந்த மாதிரி தான் வந்து ரைட் போவார். ஸோ இப்படி தான் வந்து அந்த டேக் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. பட் இந்த டேக் வந்து ஆன்லைனில் வாங்குகிற காரில் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நெக்ஸ்ட் இதோட அண்டர், ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 4 wheels ஃப்ரண்ட்லேயும் ரெண்டு பெரிய வீல் ரெண்டு குட்டி வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மாடல் இப்படி தான் இருக்குது பேக்கில். அண்ட் பின்னாடி வந்து ஒரு ரெண்டு வீல்ஸ் வந்து ஆக்சுவலி நல்ல ஸ்ட்ராங்கான வீல்னே சொல்லலாம். அதோட மூமெண்ட்டும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது நம்ம டைல்ஸ்லலாம் ஸ்மூத்தான சர்ஃபேஸில் தான் ஓட்ட முடியுது. ஸோ ரொம்ப ரஃப்பான சர்ஃபேஸ்லலாம் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலி இதை வந்து இப்படி தான் ரைட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டியரிங்கை வந்து மூவ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு ஸ்னேக் மாதிரி தான் இது போகுது. ஆக்சுவலி நீங்கள் இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அதோட மூமெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்.